அது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டு எப்படி வந்து மணி பேங்க் வெறும் கார்ட்போர்ட் வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹார்ட் லூ கன் எடுக்கலை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அது இந்த மாதிரி ஒரு ஃபெவி க்ளூ ட்ராப்ஸ் வாங்கியிருக்கேன். அது இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு இது இந்த பேஸ்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒட்டணும். அவ்வளோதான், நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று ஒட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் வேணால் ஃபெவிகால், ஹார்ட் லூ கன் எது வேணாலும் போட்டு ஒட்டி பாருங்கள். நான் சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரையலுக்கு காட்டினேன், எனக்கு என்னமோ அது சரியாக ஒட்டுமான்னு தெரியல, அதனால நான் ஹார்ட் லூ கன்னே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால், ஃபெவி மோட் அதே தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒட்டிட்டு உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் இப்போ வந்து ஒரு ஃபோர் சைட் ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டேன். அடுத்து கீழே ஒரு லேயர் ஏரியஸ்க்கு கட் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுட்டு வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன ஒட்டிட்டேன் இப்போ இந்த சைடில் வந்து நான் பென்சில்ஸ் வந்து டெக்கரேஷன் கலர் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதை வச்சு நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு மேலே ஒரு லேயர் கவர் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மணி பேங்க் ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் ஒட்டிட்டு திரும்ப உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஃபுல் இந்த சைடு ஃபுல்லாகவும் பென்சில்ஸ் போட்டு ஹார்ட் ப்ளூ கன் போட்டு ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மட்டும் என்னால் ஹார்ட் ப்ளூ யூஸ் பண்ண முடியல, அதனால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினேன் ஃபெவி ட்ராப்ஸ் போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து 10 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லாக்டவுன் முடிந்தால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட் ப்ளூ கன் வாங்க முடியாதவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். அது ஒன்று MRP 10 rupees தான், 10 rupees ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே ஒட்டிக்கிச்சு, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ நான் வந்து 4 sides ஒட்டிட்டு மேலேயும் ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹோல் போடணும், ரவுண்டாக வேணால் ரவுண்டாக போட்டுக்கலாம், ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு கட்டர் இல்லைனா சிசர் ட்ரை பண்ணுவேன். சிசர் எடுத்து ஒரே ஒரு ஹோல், சாரி கட்டர் இல்லைனா சிசர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டேன். போட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது மணி போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட எனக்கு எதுவும் ருப்பீஸ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ருப்பீஸ் எதுவும் இப்போ இல்லை, நல்லா ஃபுட் கட்டில் இது மாதிரி தான் நீங்கள் மணி பேங்க் செஞ்சுக்கலாம். வேணால் இந்த பென்சில்ஸ் மேலே ஸ்கெட்ச் பென்ஸ் ஏதாவது ஒட்டுக்கோங்க. இது வந்து ஹார்ட் லூ கன் வந்து சீக்கிரமாக ஒட்டிடலாம். இல்லைனா ஃபெவி மோட்லாம் கூட ஒட்டி பாருங்கள். நான் ஃபெவி மோட்லாம் வச்சுருந்தேன், என்கிட்ட ஹார்ட் லூ கன் இப்போ ஃபெவி ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து சிசரில் கூட ட்ரை பண்ணலாம். என்கிட்ட கட்டரே இருந்துச்சு, நான் அதில் பண்ணேன். நீங்கள் சப்போஸ் பென்சில் எதுவும் வேணாம், எனக்கு சிம்பிளாக தான் வேணும்னு நினச்சிக்கலாம். ஒரு பாக்ஸ் இப்படி ஒட்டிட்டு 4 sides அதே மாதிரி ஒட்டிடுங்க. கீழே அதே மாதிரி ஒரு இது ஒட்டிட்டு மேலேயும் ஒரே சைஸ்க்கு அந்த பாக்ஸை கவர் பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் எதுவும் ஒட்ட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் உங்களுக்கு சப்போஸ் உங்ககிட்ட இதே இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் திக்கான கார்ட்போர்ட் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட நான் வந்து இப்போ தின்னான கார்ட்போர்டில் பண்ணியிருக்கேன், இது சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த பென்சில் இதெல்லாம் வந்து இப்போ வந்து திக்கான கார்ட்போர்டில் பண்ணியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் தின்னாக இருக்குது, அதனால சீக்கிரமாக ஹோல் போயிடுச்சு. நீங்கள் வேணால் மேலே ஹோல் போடுற இடத்துல வேணால் நீங்கள் வந்து தின்னான கார்ட்போர்ட் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அமௌண்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். கீழே
கீழே ஒரு சின்னதாக ஹோல் போட்டுட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல மணி சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே தெரியாது, ஏன்னா இது இதில் நம்ம எதுவும் லாக் எதுவும் அந்த மாதிரி டைப்லாம் வைக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பென்சில்ஸ் எதுவும் ஒட்ட ஐடியா இல்லைன்னா பாம்பாம்ஸ் கூட ஒட்டிக்கோங்க. பாம்பாம் சாஃப்ரான் ரிப்பன் என்னென்ன சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாட்டன் ரிப்பன் என்னென்னமோ ஒட்டிக்கலாம். வேற என்ன ஐடியா கொடுக்கலாம், ஸ்கெட்சு பட்ஸுக்குல இயர் பட்ஸை கூட நீங்கள் அப்படியே லைனாக ஒட்டிட்டு வரலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி கலர் பென்சில்ஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஆல்ரெடி இது நான் பண்ண கிராஃப்ட் தான், திரும்பி அதே மாதிரி பாக்ஸ் செஞ்சு கலர் பென்சில்ஸ் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட எதுவும் அமௌண்ட் கையில் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்காக ஒரு சின்ன பென்சில் சும்மா போதாலையா செக் பண்ணலாங்க, அதுக்கு ஒரு பென்சில் போட்டு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் மேலே வந்து மணி பேங்க்னு எழுதிக்கோங்க. மணி பேங்க் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சாய்ஸ் தான். இன்னொரு ஐடியாவும் தரேன், மேலே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா மேலே பென்சில் ஒட்டினா கீழே இந்த இடத்துல ஹோல் போட முடியாது. மார்க்கர்ஸ் பிரஷ் பென் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளூவும் ஆரஞ்சு மார்க் பிரஷ் பென்ஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து மேலே இப்படி ஷேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வேற ஒரு போன ஒரு கிராஃப்டில் என்ன பண்ணியிருப்போம், பென்சில் ஸ்டாண்டப் பண்ணியிருப்போம், பண்ணிவிட்டு சாட்டன் ரிப்பன் ஒட்டியிருப்போம். இப்போ அதே தான், அதே மாடல் தான். இதை வந்து இப்போ நம்ம மணி பேங்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி செஞ்சு மணி பேங்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் ப்ளூ கொடுத்துட்டு இந்த ப்ரெஷ் பென்னில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பெயிண்ட் நீங்கள் இப்படி ஷேட் பண்ண ஒரு 1 மினிட் கூட ஆகாது, டக்குன்னு பெயிண்ட் பண்ண மாதிரி கலர் மாறிடும். அதுதான் எனக்கு இதில் பிடிச்சதே. ஆனால் தான் நான் பெயிண்ட் அது எந்த கிராஃப்ட்லேயும் அதிகம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெஷ் பென்னில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஸ்கை ப்ளூவில் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு இது டார்க் ப்ளூவில் காட்டுது. ப்ரெஷ் பென் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கர்ஸ் அதுக்கப்புறம் கலர் பென்சில் ஸ்கெட்சு பெர்மனெண்ட் மார்க்கர் பர்மனெண்ட் மார்க்கரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ கொடுத்துட்டு இங்கே வந்து ஆரஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கூட நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் அந்த இடத்துல எதுவும் பெயிண்ட் பண்ணலை, ஏன்னா அங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் அங்கே ஷேட் பண்ணோம்னா பிளாக் கலரில் மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.